புரோட்டீன் உடம்புக்கு தேவை. அதனால மதியத்துல நம்ம சாப்பிடுற லஞ்சில் புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஏதாவது ஒரு உணவுப் பொருள் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர் தயிர் சாப்பிடுவாங்க. இந்த தயிரை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக லெஸ்ஸியாக சாப்பிட்டா அதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெஸ்ஸியில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்சாபில் ரொம்பவே ஃபேமஸான இந்த லெஸ்ஸி இந்தியா முழுக்க பரவலாக எல்லா இடத்துலையுமே குடிக்கப்பட்டுட்டு வருது. இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாக்டிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. இது எல்லாமே உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை அதிகரிக்கவும் உங்களோட போனை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துக்கள். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லெஸ்ஸி குடிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அதை குடிக்கலாம். இதில் லோ கேலரிஸ் இருக்கும், உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கும். லெஸ்ஸி ஆக்சுவலி பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. அண்ட் அதே மாதிரியே தொடர்ந்து லெஸ்ஸி குடிச்சிட்டு வர்றவங்களோட பாடியில் பேட் கொலஸ்ட்ராலோடைய லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸ்டொமக் ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும், அதாவது அசிடிட்டியிலருந்து, கான்ஸ்டிபேஷன்லேருந்து, ப்ளோட்டிங்லேருந்து, என்ன மாதிரியான ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் லெஸ்ஸியை யோசிக்காமல் கொடுங்க, உடனடியாக அதில் தீர்வு கிடைக்கும். உங்களோட பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதை லோ பண்ணுறதுக்கு லெஸ்ஸி குடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஆன்டி ஏஜிங் இல்லை ரிங்கிள்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களோட ஸ்கின்ல இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா நெஞ்சரிச்சல், இது எல்லாத்துக்குமே லெஸ்ஸி உண்மையிலேயே ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும்.